இலங்கையில் மேலும் 5 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையின் மோசமான பொருளாதார நெருக்கடியானது தீவிரமான உணவு நெருக்கடியிலிருந்து உருவாகியுள்ளதாக உலக உணவு திட்ட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் என்ற வரையறைக்கு இணக்கம் காண முடியாத பட்சத்தில் சர்வகட்சி நிர்வாக ஆட்சி முறையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்மொழிந்துள்ளார். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த 1024 பேர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தலை பகுதியில் ஆண் ஒருவரின் உடலம் கரையொதுங்கியுள்ளது. இலங்கையின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒரு செயலும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதுடன் நேர்மையான மற்றும் நம்பகமான நண்பனாக இருப்பதாக சீனா உறுதியளித்துள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கான சீனாவின் கண்காணிப்பு கப்பலின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை அரசாங்கம் சீன அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. இலங்கையிலும் இந்தியாவிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆயுத மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் நேற்று இந்திய தேசிய புலனாய்வு துறையினர் தேடுதல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமையின் பின்னர் உணவு பொதியினதும் தேநீர் கோப்பையினதும் விலையை குறைக்க உள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் கொரோனா உபத்திரிவு ஒன்று மிக வேகமாக பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறை பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக இலங்கை அதிகாரிகளின் அடக்குமுறை நாட்டுக்கான சர்வதேச ஆதரவை குறைக்கும் என சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்துள்ளன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது இயந்திரத்தினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை அடுத்த ஆண்டு மே மாதம் வரையில் பிற்போடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.